சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அணையா தீபம் அந்த ஒரு நாளாவது உங்கள் வீட்டில் எரியட்டும், அந்த நாள் எந்த நாள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகின்றோம். இப்போ மகா சிவராத்திரி அன்று உங்கள் வீட்டில் அணையா தீபம் எரியட்டும். இந்த நிவேதனங்கள் ஐந்து மலர்களால் நீங்கள் பூஜை செய்யும் பொழுது உங்களுக்கு நாள் இனிய நாள் தெய்வீக நாளாக இருக்கும் மகா சிவராத்திரி அன்று. அன்று இருக்கணும் அப்படின்னு இல்லை, சாஸ்திரங்களில் நிறைய கூறப்பட்டுள்ளன இந்தந்த நிவேதனங்கள் வைக்கலாம் அப்படின்னு. ஆனால் உங்களால் முடிந்தது பால் பழம் வெள்ளம் கலந்த ஒரு நிவேதனம் எடுத்துக்கொள்ளலாம், தயிர் வெல்லம் கலந்த ஒரு நிவேதனம் எடுத்துக்கொள்ளலாம், பச்சரிசி வெல்லம் தேங்காய் இது ஒரு நிவேதனம் எடுத்துக்கொள்ளலாம், பேரிச்சம்பழம் தேன் ஒரு நிவேதனமாக எடுத்துக்கொள்ளலாம். நிவேதனங்கள் ஆகும், இதனை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பெரும்பாலும் இது பார்த்திங்கன்னா பால் தேன் பச்சரிசி பழங்கள் இப்படி தான் வரும். இதனை நீங்கள் அன்று உண்ணா நோன்பு இருந்தால் இதனை நீங்களும் அருந்தலாம், நீங்களும் இதை சாப்பிட்டு கொள்ளலாம். அந்த விரதத்திற்கு உங்களுக்கு இதுவும் மேலும் நல்ல ஒரு சக்தியை கொடுக்கும். அந்த இரவு வில்வ இலைகள் வன்னி மர இலைகள் எல்லாம் நாகலிங்கப்பூ, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நாகலிங்கப்பூவினால் நீங்கள் அர்ச்சனை செய்து அந்த ஒரு நாள் இரவு முடிந்தவரை விழித்திருந்து விழித்திருந்த நேரத்தில் இதனை செய்து கொள்ளுங்கள். திரிகளை ஐந்து திரியாக்கி ஒரே திரியாக ஏற்றி நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபம் அன்று முழுவதும் எரியும் மாதிரி பார்த்துக்கோங்க. அன்று கண்டிப்பாக விபூதியில் லிங்கம் பிடித்து வைத்து வழிபடுங்கள், அல்லது மண்ணில் செய்யப்பட்ட லிங்கம் மிக மிக விசேஷமானது அன்று செய்து மூன்றாவது நாள் அந்த லிங்கத்தை நீங்கள் கடலில் கரைத்து விடுங்கள். விநாயகருக்கு கரைப்பது போல் இவருக்கும் லிங்கம் செய்து அதனை நீங்கள் கடலில் கரைப்பது அல்லது நீர்நிலைகளில் கரைப்பது மிக மிக விசேஷம், இதனையும் நீங்கள் செய்து கொள்ளலாம். மகா சிவராத்திரி அன்று எவ்வளவு பூஜைகள் உங்களால் எவ்வளவு நாமங்கள் உச்சரிக்க முடியுமோ சிவனின் நாமங்களை நீங்கள் உச்சரிக்கலாம். ஓம் நம சிவாயான்னு சொல்லலாம், ஓம் சிவாய நமன் சொல்லலாம், ஓம் சிவனே அப்படின்னு சொல்லலாம். நிறைய ருத்ரங்கள் அன்று படிக்கலாம் ஜெபிக்கலாம், நிறைய வழிபாட்டு முறைகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். எவ்வளவு நாமங்கள் உங்களால் உச்சரி முடிகின்றதோ அத்தனை திருநாமங்கள் உச்சரிக்கும் பொழுது உங்களின் நாவு திருநாக்காக மாறுகின்றது. அவதூறு பேசும் அந்த நாக்கு திருநாமங்களை உச்சரிக்கும் பொழுது இறைவன் உங்கள் நாவுக்கு திருநாக்கு என்று பெயரிடுகின்றார். ஏன்னா அந்த நாமங்கள் அப்பொழுதுதான் உங்களுடைய நாவில் உட்காரும். நாவில் உட்கார்ந்து அந்த திருநாமங்கள் வெளியிடும் பொழுது அந்த நாமங்கள் போய் இறைவனின் பாதத்தில் விழும் பொழுது உங்கள் நாக்கிற்கு ஒரு மகிமை கிடைக்கும். உங்கள் உள்ளத்திலிருந்து எழும் அந்த நாதம் அதாவது அந்த ஒளி அதற்கும் ஒரு மகிமை கிடைக்கும். இப்படி எவ்வளவு நாமங்கள் எளிய முறை பெரிதாக சொல்லணும் அப்படின்னு அவசியமே இல்லை, உங்களுக்கு நேரம் இல்லை என்ற ஒரு கவலையும் வேண்டாம். முடிந்த அளவு சிறிய நாமமாக இருந்தாலும் அதை சுத்தமாக தவறில்லாமல் சொல்லுங்கள், மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் உங்கள் உடம்பிற்கும் மனதிற்கும். இப்போ உடம்பு முழுவதும் அழுக்கு அப்படின்னா குளித்து நாம் நீராடி அதனை சுத்தம் செய்து கொள்வோம். மனதிற்குள் அழுக்கு அப்படின்னா நாமங்கள் சொல்ல சொல்ல உங்கள் அழுக்குகள் வெளியேறும், கர்மாக்கள் வெளியேறும், நீங்கள் புனிதம் அடையலாம், செய்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.